இறுதி ஆண்டு மாணவர்களுக்கு செமஸ்டர் தேர்வா? ஆல் பாஸ் மாணவர்கள் அதிர்ச்சி. மதுரை காமராசர் யூனிவர்சிட்டி ஃபைனல் செமஸ்டர் ஆன்லைனில் நடத்தலாம்னு இருக்காங்களாம். அதனால் ஆல் பாஸ் செஞ்ச மாணவர்கள் என அறிவிக்கப்பட்ட மாணவர்கள் அதிர்ச்சி அடைந்தனர். மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்தின் நிர்வாகத்தின் கீழ் 70 அரசு கல்லூரிகள், 30 மேற்பட்ட தன்னாட்சி கல்லூரிகள் உள்ளது. இளநிலை முதுதலை என மொத்தம் 26,000 மாணவர்கள் இறுதி தேர்வு எழுத இருந்தனர். கொரோனா ஊரடங்கு ஆல் நேரடி தேர்வு நடத்த முடியவில்லை. இதையடுத்து இறுதி ஆண்டு மாணவர்கள் ஆல் பாஸ் என அரசு அறிவித்தது. இதைத் தொடர்ந்து சில பல்கலைக்கழகங்கள் மாணவர்களுக்கு தேர்ச்சி சான்றிதழ் வழங்கிய நிலையில் மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்தில் 6,000 பேருக்கு மேல் சான்றிதழ் வழங்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் ஆல் பாஸ் அறிவிப்புக்கு எதிரான சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டதால் நாளை மறு விசாரணை நடத்தப்பட உள்ளதால் தேர்ச்சி சான்றிதழ் வழங்குவது தற்போது நிறுத்தப்பட்டுள்ளது. ஒருவேளை மாணவர்களுக்கு தேர்வு நடத்த வேண்டும் என நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தால் அனைவருக்கும் ஆன்லைனில் தேர்வு நடத்தப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. பல்கலைக்கழக நிர்வாகத்தினர் கூறுவதாவது, பல்கலைக்கழகத்தை பொறுத்தவரை ஆல் பாஸ் அறிவிப்பின் அடிப்படையில் இளங்கலை 40 மதிப்பெனும் முதுகலை 50 மதிப்பெனும் நிர்ணயித்துள்ளோம். கூடுதல் மதிப்பெண் எடுக்க விரும்பும் மாணவர்களுக்கு ஆன்லைன் சிறப்பு தேர்வு இம்ப்ரூவ்மெண்ட் கடந்த அக்டோபரில் நடத்தப்பட்டது. ஆனால் அத்தேர்வில் குறைந்த மாணவர்கள் பங்கேற்றனர். இறுதி ஆண்டு மாணவர்களுக்கு தேர்வு நடத்த நீதிமன்றம் உத்தரவிட்டால் ஆன்லைனில் செமஸ்டர் தேர்வு நடத்த தயாராக உள்ளோம். இந்து தமிழ் நியூஸ் பேப்பரில் வந்த ஆர்டிக்கல் இது. இதுக்கான லிங்க்கு கீழே கொடுத்துட்றேன். எம்கே யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள்.